இப்ப இந்துத்வா கருத்தியல் என்று பேசுகிறோம், ஜாதி ஒழிப்பு கருத்தியலை நாம் பேசுகிறோம், அது ஜாதி இருப்பு கருத்தியல். இந்துத்வா என்பது ஜாதியை நீடிக்க வைக்கிற கருத்துக்கள், நேர் எதிரான கருத்துக்கள், நேர் எதிரான கருத்தியல் போராட்டம். இன்றைக்கு மிக மிக வலுவாக வேகமாக மக்களிடையே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தியலாக இந்துத்வா இருக்கிறது. இந்துத்வாவை பற்றி 1000 பேச முடியும், அது ஜாதி என்கிற அந்த நோக்கில் அது முழுக்க முழுக்க ஜாதி இருப்பை கடந்த கால பழைய வர்ணாசிரம கால அந்த ஜாதிய படிநிலையை ஒடுக்குமுறை அடிப்படையிலான ஜாதிய கட்டமைப்பை நவீன காலத்தில் இந்த பெரும் கார்ப்பரேட் முதலாளித்துவ சுரண்டலோடு பின்னி பிணைந்ததாக, ஜாதியும் வர்க்கமும் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நூலிலே நாம் சொல்லுகிறோம். இப்ப இந்துத்வா என்கிற கருத்தியல் கார்ப்பரேட் பெருமுதலாளித்துவ சுரண்டலையும் ஜாதிய ஒடுக்குமுறையும் இணைத்து கொடுக்கிற ஒரு கருத்தியல், இணைத்து கொண்டு வருகிற, இணைத்து அதை இந்த சமூகத்திலே திணிக்க முயல்கிற ஒரு கருத்தியலாக இந்துத்வா கருத்தியல் வந்திருக்கிறது. எனவே புதிய புதிய சவால்களை நாம் எதிர்நோக்குகிறோம், புதிய சூழல்ல இந்த இப்படிப்பட்ட சவால்களை எதிர்நோக்குகிறோம். இணைந்து வருகிறது வர்க்க ஆதிக்கமும் வர்க்க சுரண்டலும் ஜாதிய ஒடுக்குமுறையும் இணைந்து அது வருகிறது. நாம் இணைந்து போராட வேண்டும், போராட வேண்டும். தோழர் சம்பத் அவர்கள் இந்த நூல் முழுவதும் எழுதியிருக்கிறார், இணைந்து போராட வேண்டும், போராட வேண்டும் என்பது. இந்த இணந்து இரண்டு தளத்திலேயும் நம்முடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக வலியுறுத்துகிறார். இது காலத்தின் தேவை, இன்றைய தேவை. எதிரிகள் நம்ம இந்த இரண்டு தளத்திலும் செயல்பட வைப்பதற்கு நிர்பந்திக்கிறார்கள், ஒன்றை விட்டுட்டு ஒன்றும் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் இந்த இந்த விவாதம் என்பது, இந்த கருத்தியல் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கருத்தியல் போராட்டத்தை நடத்தினால் மட்டும் போதுமானதல்ல. இதில் தெளிவாக சொல்லுகிறார், ஜாதி என்பது கருத்தியல் என்கிற அந்த இடத்தில் மட்டும் இருப்பதில்லை, களத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நேரடியாக நம் கண்முன்னால் நிகழ்கிறது, நம் கண்முன்னால் நிகழ்கிற ஏராளமான கொடுமைகள். தோழர் யூகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இங்க இந்த நூலில் மட்டும் அந்த ஏராளமான தலையீடுகள், நடந்திருக்கிற கொடுமைகள் எல்லாம் படம் பிடித்து காட்டப்படுகிறது. பல நேரங்களில் நம்மை உருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் வருகிறது. எனவே இந்த கொடுமைகள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தீண்டாமை கொடுமைகள் எப்பவுமே கூட்டத்துக்கு வர்றபோது அன்னைக்கு அந்த கூட்டத்தில் சொல்கிற மாதிரி செய்தி நேற்றுக்கே முந்தானதில் நடந்திருக்கா அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிட்டு வர்றது பழக்கம். அதனால் இந்த கூட்டத்தில் சொல்கிறதுக்கு இப்போ ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா அப்படின்னு கூகுள் நியூஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா வராதுன்னு நினச்சேன், ஆனால் வந்திருக்கு. நேற்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு தம்பதி, தலித் தம்பதியினர் கோயிலிலே அவர்கள் வழிபடுவதற்கு செல்கிறார்கள், கடவுளினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கோயிலுக்கு வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர், உயர்ஜாதி அர்ச்சகர், அவர் நீ உள்ளே வரக்கூடாது, தேங்காயை உடைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற, நீ உள்ளே வந்து உடைக்கக்கூடாது, வெளியே உடைச்சிட்டு போகணும்னு ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு மாலை செய்திகள் வந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நிமிடமும் இந்த தீண்டாமை கொடுமைகள், இந்த மனித விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் கர்நாடகாவில் 2 தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்படி தொடர்ச்சியாக இன்றைக்கு நாள்தோறும் அதிகரித்திருக்கிறது. அது நீண்ட காலமாக இருக்கிறது, நீண்ட காலமாக இந்த தீண்டாமை கொடுமை இருக்கிறது. இந்த நீண்ட காலமாக இப்படி பல வடிவங்களில் இப்போ ஆராய்ச்சி செய்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சும்மா தீண்டாமை கொடுமை கொடுமைன்னு சொல்லிட்டு இருந்தால் போதாது, அதை துல்லியமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 5000 கிராமங்களில் ஆய்வு செய்து எப்படிப்பட்ட வடிவங்களில் அது இருக்கிறது என்பதை துல்லியமாக வரையறுத்திருக்கிறார்கள். இந்த நூலில் சம்பத் அவர்கள் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது, நீண்ட காலமாக நடந்தது, இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதிகரித்திருக்கிறது எண்ணிக்கையில் மட்டுமல்ல, அதாவது ஏதோ இந்த சம்பவம் இந்த சம்பவம்னு ஒரு எண்ணிக்கை சார்ட் போட்டு சொல்றது மட்டுமல்ல, இந்த சம்பவங்கள் அதிகரிப்பதுங்கிறது ஜாதிய ஒடுக்குமுறை மனோபாவம் திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது.
அது மேலும் மேலும் அந்த மிக மோசமான கருத்தியல் என்பது மேலும் மேலும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த ஜாதி ஒடுக்குமுறை நிகழ்த்துவது நியாயம் கற்பிக்கப்படுகிற நிலை சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அதுதான் இந்துத்வா சூழல். இன்றைக்கு தலித் மக்கள் மீதான, பட்டியலின மக்கள் மீதான, பழங்குடி மக்கள் மீதான கொடுமைகளும் வாழ்வாதார பறிப்புகளும் அதிகரித்திருப்பதற்கான காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல், இந்துத்வா சூழல். எனவேதான் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கண்ணனூர் கட்சி அகில இந்திய மாநாட்டிலே தெளிவாக ஒரு அறைகோள் விடப்பட்டிருக்கிறது. வருகிற காலத்திலே பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும், பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்கிற அறைகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதனுடைய ஆபத்து, ஆபத்து என்று சொல்கிற போது நாம் வழக்கமாக எல்லாத்தையும் ஆபத்துன்னு சொல்லுவோம். ஆனா இதனுடைய பரிமாணம் என்பது மிக பிரம்மாண்டமானது. இந்த ஆபத்து என்பது மக்கள் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கடமை. தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது அதுல அதுல அர்த்தம் இருக்கிறது. ஐசோலேட் பிஜேபி என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்றது அப்படின்னாக்கா, இப்ப நான் சொன்ன அந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஜாதிய மனோபாவம் மேலும் மேலும் மனரீதியாக வளர்க்கப்படுகிற இந்த சூழலில் மக்களுடைய சிந்தனையிலிருந்து பாஜக தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே களத்திலும் கருத்தியல் ரீதியாகவும் வெகு வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த நூல் ஏராளமான விவரங்கள் ஆய்வுகள் கொண்டிருந்தாலும் கூட களப்போராளிக்கான கையேடாகவும் இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.